சிங்கப்பூரை தொடர்ந்து ஜப்பான் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒசாகா மற்றும் டோக்கியோவில் தொழில்துறையினரை சந்தித்து பேசுகிறார். நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்தை குடியரசுத் தலைவரை திறக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை மக்களவை செயலகம் மீறிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவுவது பற்றி நிர்மலா சீதாராமன் புதிய விளக்கம். ஜனாதிபதியை விழாவுக்கு அழைக்காதது பற்றி நேரடியாக பதிலளிக்க மறுப்பு. சில நாள் இடைவெளியில் தமிழ்நாட்டில் மீண்டும் சுட்டெரித்த வெயில். சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் பலத்த காற்றுடன் கோடை மழை. அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் செய்வதை தடுத்திட வேண்டும். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் வழி பாடப்பிரிவுகள் எதுவும் நிறுத்தப்படவில்லை. சிவில் மெக்கானிக்கல் பிரிவுகளில் சேர்க்கை குறைந்திருப்பதாக துணைவேந்தர் விளக்கம். சிதம்பரம் குழந்தைகள் திருமண விவகாரத்தில் சாட்சியம் அளித்த மருத்துவர்களுக்கு மிரட்டல். ஒன்றிய அரசு அதிகாரிகள் மீது அரசு மருத்துவர்கள் சங்க மருத்துவர் சாமிநாதன் பரபரப்பு புகார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது பாஜக முன்னாள் நிர்வாகி போலீசில் புகார். தான் வாடகைக்கு இருந்த வீட்டை அபகரித்து பாஜக சேவை மையம் தொடங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. என்ஐஏ அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டால் தீவிரமாக கருதப்படும். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சிவகாசியில் இறந்த மனைவிக்கு முழு உருவச் சிலை அமைத்த முதியவர். தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட சிலையை கண்டு ரசிக்கும் மக்கள். உத்தராகண்ட் மாநிலத்தில் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ரயில் இயக்கத்தில் இலக்கை எட்ட முடியாமல் ரயில்வே நிர்வாகம் திணறல். வரும் ஆகஸ்டுக்குள் 75 ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 17 ரயில்கள் மட்டும் இயக்கம். பாஜகவிற்கு எதிராக அனைத்து கட்சியினரும் ஒன்று திரள வேண்டியது அவசியம். அரவிந்த் கெஜ்ரிவால் உடனான சந்திப்பின் போது சரத்பவார் அழைப்பு. குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு. தெலுங்கானா மாநில காங்கிரஸ் தலைவர் வீட்டின் முன்பு எருமை மாட்டுடன் போராட்டம். மத்திய பிரதேசம் குணோ பூங்காவில் மேலும் 2 சிவிங்கி புலி குட்டிகள் உயிரிழப்பு. சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக இறந்ததாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.